அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பிளை கிளிக் செய்து அடுத்து ஒரு பதிவுகளையும் ஓம் சிவாய. அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சிக்கு மீண்டும் தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருக்கச்சி மேற்றலி என்ற சிவன் கோயிலாகும். மூலவர் பெயர் திருமேற்றலீஸ்வரர், மற்றொரு பெயர் ஓத உருகீஸ்வரர், அம்மன் பெயர் திருமேற்றலி நாயகி. 274 சிவாலயங்களில் 234வது தேவார திருத்தலமாகும். தொண்டை நாட்டின்படி இது தேவாரத்தில் 2வது திருத்தலமாக கருதப்படுகின்றது. புராணத்தின்படி புனித திருஞான சம்பந்தர் அருகிலுள்ள இடத்தில் சிவனை புகழ்ந்து வசனங்களை பாடிக்கொண்டிருந்தார். மேலும் சிவன் பக்தியால் மயக்கமடைந்து விட்டார். கோயில் தெய்வம் இவ்வாறு உருகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டது. உருகு என்றால் தமிழில் மயக்கமடைகிறது என்றும், மற்றும் சம்பந்தரின் உருவம் உருகேஸ்வரர் கோவிலின் கோவிலுக்கு வெளியே அச்சாக மெட்ரலீஸ்வரர் கோயில் எதிர்கொள்ளும் கைகளால் அமைந்துள்ளது. பாடல்களை கேட்க சிவன் மேற்கு நோக்கி திரும்பிய போது சம்பந்தரின் இந்த இடம் திருமந்திராலி என்றும் தெய்வம் மெட்ராலிநாதர் என்றும் அறியப்பட்டது. அவர் தனது தவத்தை தொடர வேண்டும் என்று தெரிவித்தார். உருகேஸ்வரர் கோயில் உள்ள தெய்வம் முதலில் விஷ்ணு, அவர் சம்பந்தரின் பக்தியால் மயங்கி சிவனாக மாற்றப்பட்டார். இந்த இடத்தில் 108 ருத்ரர்கள் தவம் செய்ததாக நம்பப்படுகின்றது. எனவே இது ஆனந்த ருத்ரேசம் என்றும் மகா ருத்ரேசம் என்றும் அழைக்கப்படுகின்றது. 7வது நூற்றாண்டின் தமிழ் சைவ கவிஞரான அப்பரும் சம்பந்தரும் தேவாரத்தில் தலா ஒரு வசனத்தில் மெட்ராலிநாதரை வணங்கினார்கள். இது முதல் திருமுறை என தொகுக்கப்பட்டது. தேவாரத்தில் இந்த கோயில் போற்றப்படுவதால் இது சைவ நியதியில் குறிப்பிட்டுள்ள 275 கோயில்களில் ஒன்றான பாடல் பெற்ற ஸ்தலம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கோயில் கட்டப்பட்ட நேரத்தை மதிப்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் இல்லை. கோவிலில் 13வது ஆண்டின் நற்பண்புகளை குறிக்கும் ஒரு கல்வெட்டு மட்டும் ஒன்று உள்ளது. தன்னை மனமுருகி வழிபட்ட விஷ்ணுவுக்கு தன் உருவத்தையே கொடுத்தவர் என்பதால் திருமேற்றலீஸ்வரரை வணங்கிட வேண்டுவனை எல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆகையால் இப்பேற்பட்ட தலத்திற்கு தாங்களும் ஒருமுறை சென்று வேண்டியவற்றை வேண்டி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களுடன் சந்திக்க இருக்கும். கோவிலுக்கான வழித்தடத்தை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இருக்கிறோம். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பிளை கிளிக் செய்து அடுத்து வரும் பதிவுகளையும் காணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.